வணக்கம். இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் வந்து ஆத்தூர் மக்களோட பகிர்ந்துக்கிறத ரொம்ப நாங்கள் சந்தோஷப்படுறோம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வசிஷ்ட நதியில் இந்த மாதிரி வழிஞ்சோடி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆச்சுங்க. நாலு டைம் தண்ணி அணைமேட்டுக்கு ரொம்பி கீழே வழியாத அளவுக்கு போயிடுச்சு. இந்த டைம் மட்டும் தான் வழிஞ்சிது. அது இல்லாமல் எங்களுடைய நண்பர்கள் எல்லாமே சேர்ந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பாட்டிலோட உடச்சி கீழே கொட்டிட்டாங்க. இதெல்லாம் குழந்தைங்க விளையாண்டா காலில் குத்தி அது வந்து காயமாயிடுமேனு சொல்லிட்டு எல்லாருமே அவ்வளோவுக்கு ஒரு விளக்கமாக எடுத்து தூய்மை பணியில் ஈடுபட்டோம். எல்லாமே சுத்தமாகிடுச்சு. பாருங்கள், இந்த குழந்தைங்கெல்லாம் இங்கே மேலே விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சிங்க. நாங்கள் நம்ம நண்பர் ஜேபி ஐயா பேசுவாருங்க. இல்லை, உண்மையிலே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதாவது ஆத்தூர் பார்த்திங்கன்னா வந்து 2017க்கு முன்னாடி 2017க்கு அப்புறம் தான் வந்து நம்ம வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இந்த 2017க்கு அப்புறம் 5 முறை நீர் வந்துருக்கு அப்படிங்கிறது ஒரு அற்புதமான விஷயம். கண்டிப்பாக இதனால் வந்து ஆத்தூர் நரசிம்மர் நகராட்சி நீர் மட்டம் கண்டிப்பாக உயரும். மக்களுடைய தண்ணீர் தேவை வந்து கட்டாயம் வந்து அவங்களுக்கு வந்து பூர்த்தி அடையும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து முழுமையாக இருக்குது. இந்நிலையில் இப்போ ஐயா சொன்னது ஒரு சின்ன திருத்தம் மட்டும். ஏற்கனவே தண்ணி வந்து ஒட்டு வடிஞ்சு வந்திருக்கு. வந்து பிள்ளைங்கள்லாம் குதூகலமாக விளையாண்டாங்க, ரொம்ப ஹாப்பியாக விளையாண்டாங்க. அந்த ஹாப்பியை வந்து நாங்கள் மீண்டும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம். ஆனால் இன்றைக்கி இங்கே பார்க்கும்போது எல்லாம் பாட்டல் நல்லா கொடுத்து விட்டு உடைத்து விட்டு போய்விட்டார்கள். சரி, ஒருவேளை குழந்தைங்க வந்தாங்கன்னா கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறனால இன்றைக்கி இந்த பணியும் வந்து நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். கண்டிப்பாக வந்து இப்போ இன்றைக்கோ இல்லை நாளைக்கோ அந்த குழந்தைங்க வரும்போது ரொம்ப ஹாப்பியாக வந்து அவங்க ஃபீல் பண்ணி விளையாடுவாங்க. அந்த மகிழ்ச்சி, அதாவது மக்களுடைய தண்ணி பூர்த்தியாவது அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி இருந்தாலும், இந்த சின்ன சின்ன குழந்தைங்களுடைய மனசுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா, அது பெரிய ஆனந்தம், ரொம்ப சந்தோஷம். அதாவது நம்ம ஒரு இலக்கோட பயணிக்கிறோம். அந்த இலக்குக்கு வந்து ஒவ்வொன்றா வெற்றி கிடைச்சதுக்கு அதுக்கு வந்து உதவி அனைத்து மக்களுக்கும், அனைத்து நண்பர்களுக்கும், அனைத்து இளைஞர் குழுவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இன்னும் வந்து நம்மளுடைய பயணம் வந்து முடியல, இன்னும் கண்டிப்பாக போயிட்டே இருக்கோம். நம்மளுடைய இலக்கை வந்து மீண்டும் மற்றாறு நதியாக இந்த வசிஷ்ட நதி ஓடணும் அப்படிங்கிற ஆசை. கண்டிப்பாக பயணிப்போம். தண்ணி வரணும், சுத்தமாக எல்லாரும் பார்க்கணும்னு நினைச்சு இந்த இளைஞர்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். வாழ்ந்து வணக்கம். ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் நரசிம்மபுரம் நகராட்சியில் இருக்கிற இந்த நகராட்சி அணைமேட்டில் பன்னெடுங்காலமாக முன்னாடி தொடர்ந்து தண்ணி ஓடிட்டு இருந்த காலம் போய், தண்ணியே வராதா நைட்டு இருந்த காலம் போய், இப்போது ஆத்தூர் பகுதியை சேர்ந்த விநாயகபுரம் நண்பர்கள் குழு சார்பாக இந்த அணைகளை வந்து சிறப்பாக சுத்தப்படுத்தி ஆழப்படுத்தி அற்புதமாக வேலை பண்ணியிருக்காங்க. அவங்க பண்ண நேரங்களை முதற்கொண்டு ஆத்தூர் வந்து இதோட 5வது முறை தண்ணி அண்ணன் நிரம்பி ஓடிட்டுருக்கு. இதை பார்க்கும்போது மிகவும் மகிழ்ச்சியான தருணமாக இருக்குது. இதனால் ஆத்தூரோட நீர்மட்டம் உயர்வுன்றது எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையாக இருக்குது. இதில் வந்து தொடர்ந்து இந்த நண்பர்கள் வந்து செயல்பட்டுருக்காங்க. இதில் வந்து தொடர்ந்து இவங்க வந்து செயல்பட்டு வர கால வந்துட்டு இருக்கிற யாருமே வந்து இவங்களுக்கு யாரும் ஒத்துழைப்பு தர மாட்டாங்க. அதனால் ஆத்தூர் பகுதியை சேர்ந்த மக்கள் நாமளும் அவங்களோட இணைஞ்சு அவங்களுக்கு பொருளுதவியும் பொருளுதவியும் நிறைய கொடுத்துருக்காங்க. அதே போல் நம்ம அவங்க உடனுழைப்புகளாக அவங்க பண்ணிட்டுருக்கேன். நாமளும் அவங்களோட சேர்ந்து இன்னும் சிறப்பாக பயணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். பார்த்தீங்கன்னா வந்து இதை கூட்டி அல்லுன்னு சொல்லிட்டு பாருங்க, இந்த தம்பி கிட்ட கேட்டோம் உடனே வந்து அவங்க பாருங்க விளக்க மாதிரி மோரான இது பண்ணி இருந்தாங்க. அந்த தம்பிக்கு நாங்கள் தேங்க்ஸ் சொல்லிருக்கோம். இவங்களும் பார்த்தீங்கன்னா எங்கள் கூட வந்து எல்லா விஷயத்தையும் சின்ன உதவி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.